2024 வேர்ல்டு கப்புக்கு தயாராகிறதுக்கு சரியான ஒரு விஷயம் இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. 2024 லூஸ் பேர போனாமே, 2023 என் லூஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லைங்க, கரெக்டாக தான் சொல்கிறேன். 2024 T20 வேர்ல்டு கப், ஆமாம், அதுக்கு தான் இப்போ தயாராகிறதுக்கான ஒரு முதல் நிலை கட்ட முடிவு எடுத்திருக்குது நம்முடைய இந்திய அணி. ஒரு சூப்பரான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மாதிரி எப்படி ஸ்காய் ஃப்ரம் பாலா. இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸுடைய முதல் T20 மேட்ச் இன்றைக்கி ஆரம்பிக்குது. ஸோ இந்த T20 சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்துட்டு ஏங்க 5 மேட்ச் இருக்குது, இதில் நம்ம ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது ஏதாவது 1-2 மேட்ச்சில் அப்படின்னா, ஏய் சீரீஸே எக்ஸ்பெரிமெண்ட் தான்டா நமக்கு அப்படின்றாங்களாம். ஓஹோ அப்படின்னு சொல்லி. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணியை வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த முறை வந்துட்டு நம்ம துவைக்கலாம் அப்படிங்கிறதா இந்திய அணி மனசில் ஒரு பக்கம் வச்சுருந்தாலும், சேஃப் கேமாக ஆடணும், ரொம்ப வந்து லத்தாச்சிக்கும் அப்படி இப்படிலாம் ஆயிடக்கூடாதுறப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஏற்கனவே நம்முடைய 2022 T20 வேர்ல்டு கப் முடிச்சதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் யாருமே இல்லாமல் யங் பிளேயர்ஸ் அண்டர் த கேப்டன்சி ஆஃப் மிஸ்டர் கார்த்திக் என்னும் தம்பி பாண்டியா, இவர் அடிமையில் இவரோட தலைமையில் வந்துட்டு அந்த அணி வந்து எப்படி உருவாகிட்டு வந்துட்டுருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து தோல்வியை கண்ணில் காணாத அளவுக்கு ஒரு சரியான ஒரு சீரீஸ் ஒவ்வொன்றையும் ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு காத்து. இந்த சீரீஸ் வந்து அதுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குமா அப்படின்னா மிகப்பெரிய சேலஞ்ச் கிடையாது தான். பட் ஆனால் அதே சமயத்தில் வெஸ்ட் இண்டீஸில் ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு T20 சீரீஸை அவங்க ஆடுறாங்க இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது கொஞ்சம் ஒரு டஃப்பான டாஸ்க் தான். எந்த ஒரு சீனியர் பிளேயர்ஸும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸில் இப்போ ஒரு ஒன் டே மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படில் 3வது 1-டே மேட்ச் சூப்பராக தான் பண்ணோம், அதே தானே கட் காப்பி பேஸ்ட்டு அப்படின்னு நினச்சா அதே 2வது மேட்ச் நம்ம தோற்று போனோமா இல்லையா. ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு ஆப்போனண்ட்டை இலக்காரமாக அவங்களாம் என்ன பார்த்தேன் அவங்களாம் ஒரு டீமா அப்படின்னு மட்டும் நம்ம இருந்துடவே கூடாது. இது பிளேயர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், சில நேரங்கள் அவங்களும் மறந்துடுவாங்க, நம்ம எப்போவுமே மறந்துடுவோம், நம்ம வெஸ்ட் இண்டீஸை மட்டும் தட்டுவோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த வெஸ்ட் இண்டீஸ் இன்றைக்கி திடீர்னு கம்பேக் கொடுத்துடக்கூடாதுன்னு எல்லோரும் ஒரு பக்கம் வேண்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் காத்தனும் தம்பி பாண்டியா கேப்டன், சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, யசக் பெசக் ஜெய்ஸ்வால் இப்படிப்பட்ட டாப் ஆர்டர் பிளேயர்ஸில் போயிருக்காங்க. மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டருக்கு இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன் போன்ற பேட்ஸ்மேன்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சஹால் இருக்கார், ரவி பிஷ்னா இருக்கார், 2 லெக் ஸ்பின் பவுலர் இந்த சீரீஸில் இருக்கிறாங்க. குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர் அண்ட் அலாங் வித் நம்முடைய அக்சர் என்னும் சிக்ஸர், இவங்க 4 பேர் தான் வந்து இந்த தடவை ஸ்பின் பவுலர்ஸ். 2 லெஃப்ட் 2 ரைட்டு போலாம் ரைட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இதில் காத்தன் தம்பி பாண்டியா கேப்டன் ஒரு ஆல்ரவுண்டர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கிறத தாண்டி ஒரு நல்ல மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் போடணும்னு இவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து இந்த ஸ்டார்டிங் ஓவர்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு ஸ்விங்லாம் நல்லா பண்ணுவார் நியூ பாலில். ஸோ அவனால் அவர் எப்படி நியூ பால் வச்சு போட போகிறாரா இல்லை யாருக்கு நியூ பால் கொடுக்க போகிறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவர் இல்லாமல் ஃபாஸ்ட் பவுலிங் போகிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஹர்ஷ் ஆழம் இருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ் ஆழம் வந்துட்டு இந்த கொஞ்சம் ஒரு சில 1-2 மேட்ச் கொஞ்சம் நல்லா போடலன்னு உடனே அவர் மேலே ஒரு ஹார்ஷ் கால் எடுத்து டக்குன்னு அவர் வந்து ஒதுக்கிலாம் வச்சாங்க இந்திய அணி. ஸோ அதை பண்ணாமல் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இந்த சீரீஸ் அவர் எப்படி விளையாடுறாருன்றதை நம்ம பார்க்கணும். அடுத்து ஆவாஸ் அஞ்சிங் அவர்கள் இருக்கார், ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்து நான் தயாராக இருக்கிறேன்டா மாப்பிள்ளைங்களா, தம்பி தம்பி நாங்களும் எக் ஜென்ரேஷன் தம்பியே அப்படின்ற மாதிரி தலைமை வந்து நானும் கம்பேக் கொடுக்க காத்துக்கிட்டுக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. முகேஷ் குமார் டெஸ்ட் மேட்ச்சில் நல்லா போட்டார், இந்த ஒன் டே சீரீஸ்லேயும் ஒரு மேட்ச் இப்போ கடைசியாக நல்லா போட்டார் ஒரு மேட்ச். ஸோ இப்படிப்பட்ட இவர் இவங்களுக்குலாம் எதிர்த்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ இவன் என்னடா நீங்கள் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி என் தலைமையை உளுந்தூர் பெற்ற உம்ரான் மாலிக் வராப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கண்ணே 50-தான் 60-தான்ண்ணே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ அவர் என்ன மாதிரி பவுலிங்கை போட போகிறார் இந்த T20 ஃபார்மெட்டுக்குங்கிறது நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவலில் நான் எதிர்பார்க்குற பவுலர்ஸ் யார் யார் அப்படின்னா, ஆவேஷ் கான், அஷ்தீப் சிங் அண்ட் முகேஷ்குமார், இவங்க 3 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஹார்திக் பாண்டியாவை 1/4 பவுலராக நம்ம வேணுன்ற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு வெறுமன ஒரே ரெண்டு பேருங்க போகுதுங்க அப்படின்றது என்னோட கருத்து. பட் இவங்க எப்படி விளாடுவாங்கன்னு தெரில, 3 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பவுலர் போகிறாங்களா என்ன கணக்குன்றது தெரியல. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாக ஒரு டாஸ்க் தான். சுப்மன் கில், இஷான் கிஷான் கண்டிப்பாக இருப்பாங்கன்ற பட்சத்தில் வேறு யாரை விளாடுவாங்க இவங்க, எசக்கு பெசக்கு ஜெய்ஸ்வாலா இல்லை திலக் வர்மாவா, யாரை வந்து ஒன் டவுனில் யூஸ் பண்ண போகிறாங்க, சஞ்சு சாம்சனையா, இந்த 2 இது நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 பொசிஷன் உண்மையாகவே ரொம்ப முக்கியமானது, குரூஷியலானது. சூரியகுமார் யாதவை எவ்வளோ இந்த டெப்த்தில் யூஸ் பண்ண போகிறாங்க, இப்போ நம்பர் 5 அவர் இல்லை வந்து அவரை வந்து 3 நம்பர் 4 யூஸ் பண்ணிட்டு எசக் பெசக் ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் இவங்கள வந்துட்டு 4 அண்ட் 5 நடவாங்களா எப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, உங்களோட பிளேயிங் நவுனில் யார் யாரெல்லாம் இதில் இருப்பா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன், அது உங்களுக்கு தங்கள் படம். ஓகே பாய்.